பூசாரி பொறுத்துற சூடத்துக்கும் குலமக்கள் பொறுத்துற சூடத்துக்கும் என்ன சக்தி? அந்த காலத்தில் வாக்கு இருக்குங்க. எப்படி வாக்கு தெரியுமா? நான் போய் என் சாமியை ஒரு சூடம் பொருத்தி நான் ஜாமியம் போட்டேன்னா என் குடும்பத்துக்கு மட்டும்தான் பலன், என் குடும்பத்துக்கு மட்டும்தான் பலாபலன். அந்த சாமி என் குடும்பத்தை காத்து நிற்கும், அந்த தெய்வத்தோட பார்வை எனக்கு கிடைக்கும். ஆனால் பூசாரி இருக்காங்கள்ல, அவங்க போய் அந்த சாமிக்கு ஒரு சூடத்தை பொருத்துனாங்க அப்படின்னா அந்த ஒரு சூடத்தில் அந்த சக்தியானது அந்த குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களையும் சென்றடையும். அந்த குலதெய்வத்தோட பார்வை அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்கும் எல்லா பங்காளிகளுக்கும் சென்றடையும். அதுதான் நம்ம பங்காளி, நம்ம குலமக்கள் தனியாக பொருத்தி நம்ம சாமியை வணங்குற அந்த ஒரு சூடத்துக்கும் பூசாரி போய் ஒரு சூடத்தை பொருத்தி வணங்குற சூடத்துக்கு இருக்கிற சக்தி வித்தியாசம், வேறுபாடு. சரிங்க, இன்னைக்கு எதுக்கு நாம் பொருத்துகிற சூடத்துக்கும் பூசாரி அவங்க பொருத்துகிற சூடத்துக்கும் என்ன சக்தி, என்ன வேறுபாடு அப்படின்னு ஏன் சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, பூசாரி அவர்கள் அந்த தெய்வத்தின் தேகத்தை தொட்டு அந்த தெய்வத்திற்கு மிக நெருக்கமாக அந்த தெய்வத்தோட தேவையறிஞ்சு செய்கிற பெருமக்கள். அப்போ எதுக்கு எல்லா எல்லைகள்லையும் அந்த பூசாரி பெருமக்கள்? காரணம் என்ன தெரியுமா? அவங்க பூசாரி பெருமக்கள்ங்கிறது ஏன் ஆதி காலத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு பட்டம் அந்த குலதெய்வம் கொடுத்துருக்குங்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீ ஒரு ஆள், நீ ஒரு குடும்பம், நீ என்னை தொட்டு நீ அணைச்சி நீ என்னை வணங்கி நீ வந்து எனக்கு தேவையானதை நீ கொண்டு செலுத்தி வரும்போது என்னைய வணங்குற சனம் எல்லா சனத்துக்கும் நீ கொடுக்குற அந்த ஒரு பூஜை புனஸ்காரத்தில் நான் ஏற்று நான் வந்து அந்த சக்தி பெற்று வலுப்பெற்று நான் எல்லா குலமக்களையும் காத்து நிற்பனப்பா, அதனால் இந்த பட்டத்தை உனக்கு கொடுக்குறேன், வழி வழியாக நீ எனக்கு இதை நீயே கொண்டு செலுத்தி வரணும்னு தெய்வம் கொடுத்த வாக்கு, சத்திய வாக்கு தான் பூசாரி பட்டம். சரிங்க, அப்பேற்பட்ட பூசாரி பெருமக்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? சத்தியத்தின் பக்கம் நிற்கணும், நீதியின் பக்கம் நிற்கணும், நேர்மையின் பக்கம் நிற்கணும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, யார் மாறினாலும் அங்கே அந்த பூசாரி பெருமக்கள் மாறக்கூடாது, மாற மாட்டாங்க, எங்கேயும் மாறவும் மாட்டாங்க, மாறினது இல்லை. அப்படி அதாவது ஒரு சில இடைகளில் ஒரு சில எல்லைகளில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும், என்னப்பா பூசாரி பெருமக்கள் வந்து இப்படி ஒரு பக்கம் சார்பாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு சில எல்லைகளில் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க அந்த சாமி அவங்கள சரி பண்ணிடும். ஏன் அப்படின்னா, அந்த சாமி அவர்களுக்கு கொடுத்த வாக்கு, நீ ஓ எல்லைக்கு வர்ற சனத்தை என்னைய வணங்குற சனம் எல்லா சனத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். பெரியவன் சின்னவன், ஏழை பணக்காரன் பணம் உள்ளவன், சொந்தக்காரன் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் தூரத்து வீட்டுக்காரன் உறவினர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் என்னைய வணங்குற சனம் எல்லா சனத்தையும் நீ என் பக்கத்தில் நீ நின்று என்னை நீ பூஜித்து நீ கொடுக்குற அந்த தீபாரதனை எல்லா மக்களுக்கும் சரிசமமாக போகும் அப்படிங்கிறதான் அவர்களுக்கு அந்த தெய்வம் கொடுத்த வாக்கு. அதனால் பூசாரி பெருமக்கள் போற்றப்படக்கூடியவர்கள், வணங்கப்படக்கூடியவர்கள். அப்போ அதனால தான் சொல்லுவாங்க, எப்பா நம்ம சாமி சும்மாவே இருக்குது, யாருமே போய் நம்ம சாமியை வணங்க மாட்டுறாங்க, அந்த பூசாரி அவரை போ சொல்லுங்கப்பா, அவர் போய் வெள்ளி செவ்வாயில் பௌர்ணமியில் ஒரு அமாவாசையில் ஒரு பொங்கலை வைக்க சொல்லுங்கள், ஒரு மாலையை வாங்கி ஒரு தேங்காய் வாழைப்பூல அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் ஒருத்தர் போய் தெய்வத்தை அங்கே நல்லா வணங்கிட்டாரு அப்படின்னா அந்த தெய்வ சக்தி அந்த பார்வை எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். கிடைக்கிறது எப்படி நம்மளை பலன் கொடுக்கும், நல்ல கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்கும். குலதெய்வம் வீடு தேடி, நம்ம வீடு தேடி வந்து நமக்கு இருக்கிற தீவினைகள்லேருந்து நம்மளை காத்து கொடுக்கும். அதனால் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் குலதெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த குலதெய்வ எல்லைகள் அங்கே இருக்கும் தெய்வங்கள் பூசாரி பெருமக்களால் மிகவும் அதிகமாக அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். தெய்வத்திற்கு தேவையான பூஜை புனஸ்காரங்கள் குறைவில்லாமல் கொடுக்கணும். ஒன்றுமே இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா,
வெறும் சோத்தை ஆக்கி, வெறும் சோரை பொங்கி, அந்த சோரை மட்டும் வச்சா கூட போதுங்க, வெறும் சோறு அரிசியை போட்டு அதை வடித்து அதை வந்து வச்சாலே போதுமானது. ஒரு சூடம், ஒரு வாழைப்பழம், அப்படி எதுவுமே இல்லையா? ஒரு முட்டாயை வாங்கி வச்சா கூட போதுங்க அந்த சாமிக்கு. மலவோல ஏற்றுக்கிறோம். நாம் வணங்குற, நாம் மனசில் நாம் நினைக்கிற எண்ணம் தாங்க. ஆனால் அதில் இன்னொன்று இருக்குது, எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் அந்த பூசாரி பெருமக்கள் இருக்கோ அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு அணைச்சி வர்ற பெரும் ஒரு அதிகாரம். அதே சமயம் என்ன சொல்கிறது, பெரும் ஒரு ஏன் அப்படின்னா, ஏன் எல்லாத்தையும் அவங்க அணைச்சி வரணும் அப்படின்னா, அந்த கும்பு அப்போ தான் நாளுக்கு நாள் விருத்தியாக கொண்டு செலுத்த முடியும். எல்லாத்தையும் அணைச்சி வராமல் ஒரு சில மக்களை மட்டும் அணைச்சி, ஒரு சில மக்களை அணைக்காமல் வந்துட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல தெய்வமே கோபக்குறியாக மாறும். தெய்வமே கோபக்குறியாக மாறும்போது அந்த இடத்துல அந்த தெய்வம் கொடுத்த வாக்குமே அங்கே மாற வாய்ப்புகள் இருக்குது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் இருக்காரு, பூசாரி பெருமக்களாக இருக்காரு, நல்லா இருக்காரு, நல்லா இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை, நிறைவாக வச்சுக்கிறோம். ஆனால் அவர் சத்தியத்தின் பக்கம் நிற்காமல், நீதியின் பக்கம் நிற்காமல், நேர்மையின் பக்கம் நிற்காமல், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, எந்த ஒரு எல்லாத்தையும் சமமாக பார்க்காம, ஒரு சில தீ வினைகள்லையும் சரி, அதே சமயம் செய்யக்கூடாத காரியங்கள்லையும் சரி, பாவ பலி தோஷங்கள்லையும் சரி, இது போன்ற ஒரு சில எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற பாவங்களை, தீவினைகளை செஞ்சு தெய்வத்தை சரியாக கொண்டணைக்காம உலகத்தில் யார் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த சாமி கொடுத்த பட்டம், அந்த பூசாரி பட்டம் கூட பறிக்கப்படும். தெய்வம் பூசாரியை மாற்றிடும். தெய்வமாக பார்த்து கொடுத்தது தான் அது. நாம் சரியாக இல்லை அப்படின்னா அந்த பட்டமானது தானாக அதற்கு யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு கூட போகும். அப்படின்னா யாரும் இல்லை, யாரும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்காத ஒன்று. ஆனால் இருந்தாலும் அன்பர்கிட்ட அதை சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன் நாளும் காலத்துக்கும் முக்காலத்துக்கும் சத்தியத்தின் வழியில் எப்போ எப்படி இப்போ வரைய பூசாரி பெருமக்கள் அணைச்சி எல்லா மக்களுக்கும் எல்லாத்தையும் சமமாக பார்த்து எல்லா மக்களுக்கும் தெய்வத்துக்கு அடுத்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் காத்து வரணுங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்காங்களோ, அது போன்று நாளும் அவங்க வரணுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதனால் உங்கள் குலதெய்வ கும்பல உங்களுடைய பூசாரி பெருமக்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் போற்றப்படணும். ஒரு சில குறை நிறைகள் இருக்கும், ஆனால் இருந்தாலும் அதை நாம் அங்கே இருக்கிற பெரியவர்கள், அதே சமயம் அது சரியாக இல்லாட்டினாலும் அது இப்படி இருப்பானா, அதை நாம் சொல்லி சரி பண்ணணும். யாருமே வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அதை சரி பண்ணணும். ஏன் அப்படின்னா, நாம் போய் ஒரு சூடத்தை பொறுத்துனா நமக்கு மட்டும்தான் நல்லது, நமக்கு மட்டும்தான் நமக்கு எல்லாம் நம்ம சாமியோட அருள் கிடைக்கும். ஆனால் அந்த பூசாரி பெருமக்கள் போய் பொறுத்துனா அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட எல்லாத்துக்கும், அந்த சாமியை வணங்குற எல்லா சனத்துக்கும் கிடைக்கும். அதனால தான் பெரிய பெரிய ஆலயங்களில் இருக்கிற பூசாரி பெருமக்களுக்கு குலமக்கள் பங்காளிகளே முடிஞ்சதை மாசமாக ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்கள அழகாக போய் வெள்ளி செவ்வாய் அதே சமயம் மாதம் மாதம் போய் அந்த சாமிக்கு நிறக்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அது நாளும் செய்யணும், காலத்துக்கு செய்யணும். அவர்கள் போற்றப்படணும், வணங்கப்படணும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.